ஹலோ ஸ்வீட் ஆர்ட்ஸ், வெல்கம் டு த டி எடிட். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் ஒரு சூப்பரான எடிட் பண்ண போகிறோம், எதுலனா விஎன் ஆப்பில். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஃபேக் ட்வீட்டுன்னு ஒரு ஆப் வேணும். ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஃபேக் ட்வீட்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வரும். அதில் நான் வந்துட்டு 4.6 ரேட்டிங் இருக்கிறது, அதை நான் வந்துட்டு எப்போவுமே ரேட்டிங் அதிகமாகும் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஆப் தான் நான் வந்து எப்போவுமே டவுன்லோட் பண்ணுவேன். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது வேணுமோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எடுத்தனையுமே இருக்க பாருங்கள், ட்விட்டர் ஃபேக் போஸ்ட்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கும், அந்த 3 dots செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ வெரிஃபைட் ஐக்கான் இருக்கும். உங்களுக்கு வெரிஃபைட் ஐக்கான் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் எது வேணுமோ அது வச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த இமேஜ் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து இமேஜ் சேஞ்ச் பண்ணுறது வந்துடும். ஸோ எந்த இமேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நேம் அண்ட் யூசர் நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம். சேம் நீங்கள் டச் பண்ணால் போதும், நீங்கள் வந்துட்டு நேம் யூசர் நேம் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு என்னோடய இதே போட்டுக்கிறேன், ஸோ எது வேணுமோ போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் யூசர் நேமும் மாற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாலையும் யூசர் நேம் இது நேம் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறேன், அதுக்காக அந்த வேர்டிங்ஸை மாற்றிட்டு லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். லிரிக்ஸ் எந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணுமோ, நீங்கள் எந்த லைன்ஸ் ஆட் பண்ணுமோ அந்த லைன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இமோஜிஸ் லாஸ்ட்டில் ஆட் பண்ணால் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டா வேலை முடிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு லைன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். லிரிக்ஸில் வருதுல, அடுத்த லிரிக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா லிரிக்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி மற்ற லிரிக்ஸும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து விஎன் ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதுக்கு வேணும். நீங்கள் வந்து சாங்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துட்டு நான் வந்துட்டு அடுத்த விஷயத்துக்கும் போய்க்கிறேன். இப்போ வந்துட்டு விஎன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விஎன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு விஎன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நான் வந்துட்டு ஒரு இமேஜ் கொடுக்குறேன், இந்த மாதிரி ஷேடோ வர மாதிரி இமேஜ் கொடுக்குறேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரிஜினல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. 9:16 ரேஷியோ வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஆட் ஸ்டிக்கர் ஆர் பிப்புன்னு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வீடியோ ஆர் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு நாம் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்போம்ல அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கீழே வந்து மூவ் பண்ணிங்கன்னா க்ராப் ஆப்ஷன் இருக்கும், ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு க்ராப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் 21:9 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் கரெக்டாக ஜூம் இன் பண்ணிவிட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. போயிட்டு அதில் வந்துட்டு மல்டிப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், தேர்ட் ஒன் நினைக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஜிட்டர் டவுன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியுது அவ்வளோதான். இப்போ வந்துட்டு லாஸ்ட்டு இப்போ எஃபெக்ட்ஸ் பாருங்கள், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ சாரி டெக்ஸ்ட் சாங் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம்ல, லாஸ்ட்டு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதை நாங்கள் டெலீட் பண்ணிவிட்டு சாங் மியூசிக் ஆட் பண்ண போய்க்கோங்க. எந்த மியூசிக் வேணுமோ அந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டீங்கன்னா வீடியோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் எந்த நேம் கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு நீங்கள் அந்த சாங் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே வந்துடுச்சு பாருங்கள், உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸும் ஷோ ஆகும். இப்போ 3 seconds மட்டும் ஷோ ஆகுது, ஏன்னா நம்ம கொடுத்த இமேஜ் வந்து 3 seconds தான், அதனால் 3 seconds மட்டும் ஷோ ஆகுது. ஸோ நம்ம வந்து இமேஜ் வந்து நம்ம டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். சாங் நான் டவுன்லோட் பண்ணது 15 seconds தான், அதனால் நான் 15 seconds ஏற்ற மாதிரி இமேஜை நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் சாங்கு அது கூடயே ட்ராக் ஆகிட்டு வருது. இப்போ வந்துட்டு நான் கொடுத்துட்டேன், இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த பிப் இமேஜை வந்து சாங்க்கு ஏற்ற மாதிரி அதையும் நம்ம வந்து ட்ராக் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நான் சாரி அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து அடுத்த இமேஜ் வந்து இதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம்.
சேமே தான். இதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட் ஒனுக்கு இமேஜ்க்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அதே தான் செகண்ட் ஒனுக்கும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதே தான் க்ராப் ஆப்ஷன் போய்க்கோங்க. லாஸ்ட் 121:9 கொடுத்து கரெக்டாக உங்களுக்கு தேவையான மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன இது என்னென்னா, நான் யூஸ் பண்ணிக்கிற ஃபோட்டோ என்னோடய ஃபோட்டோவில் நான் வந்து வேறு ஒரு இதுலேருந்து டவுன்லோட் பண்ணது தான். ஸோ உங்களுக்கு 4K இமேஜஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியணும்னா நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு மல்டிப்ளை கொடுத்துக்கோங்க. மல்டிப்ளை கொடுத்துட்டா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லே ஆகுதுன்னு நினைக்காதீங்க. நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நார்மல் ஆகிரும். இப்போ வந்து நான் ஜிட்டர் டவுன் தானே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த எஃபெக்ட்ஸ் அந்த டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு பெருசு பண்ணிட்டேன். பெருசு பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு சாரி அந்த டைமிங் லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இந்த இமேஜும் நீங்கள் சாங்குக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா இமேஜையும் ஆட் பண்ண போகிறீங்க, எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும். அவ்வளோதான், நீங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்துட்டு உங்கள் வீடியோ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை கைஸ்.